சொல்லவும் கஜா புயல் பாதித்த பகுதிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு நேற்றைய தினம் நமது நாட்டினுடைய உள்துறை இணையமைச்சர் மரியாதைக்குரிய கிரண் ரிஜிஜு அவர்களை சந்தித்தேன். அவர்கள் நிச்சயமாக அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்ததாக உறுதி கூறினார்கள். ஏற்கனவே ஜூன் மாதத்தில் 353 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டிற்கு இப்போது பாதித்திருக்கக்கூடிய இந்த பாதிப்பு தகவல்படி மேலும் நிதி கொடுப்பதாக அவர்கள் சொன்னார்கள். நிச்சயமாக இதை கவனத்தில் கொண்டு நிதி ஒதுக்குவார்கள் என்று நம்பிக்கை. இது வந்து முழு ஆய்வு அறிக்கை தயார் பண்ணுறது கொடுத்து சொல்லியிருக்காங்க. முழு ஆய்வு அறிக்கையிலே கூட தயார் பண்ணும்போது அதில் சில விதிமுறைகள் தான் கொடுத்துருக்குறாங்க. எப்பேக்கு அனுமதி கொடுத்து ஆய்வு அறிக்கை எடுக்கணும். அதை எடுக்கும்போது அதில் வந்து என்ன சாதக பாதகங்கள் எல்லா விஷயங்களும் அதில் தெரிய வரும். அவருடைய காலத்தில் நிறைய கொண்டு வந்து ஆயுதா வந்து ரொம்ப பெரிய அளவில் செயல்பாட்டில் இருந்த காரணத்தினால இப்போ வந்து மறைமுகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பரதூர் சாலை திட்டம் ஏற்கனவே அதுக்காக மீட்டு போட்டிருந்தோம். அது சம்பந்தமாக சந்திச்சு பேசுறது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பொறியாளர்கள் அதே போல் துறைமுக கழகத்தில் இருந்தோம் சொல்லியிருந்தோம். என்ன செய்யப்பாடு கார்மெண்ட் கஜ புயல் பாதிப்பு காரணத்தினால் நம்ம கவனம் எடுக்காங்க. முழு அறிக்கைகள் வரட்டும். குழு வந்து எல்லாம் ஆய்வு பண்ணியிருந்தாங்க. இந்த அறிக்கை வந்து அறிக்கை சார்ந்த எந்த விஷயம் கொண்டு காவிரி விஷயத்தில் காவிரி எந்த காரணத்தை கொண்டு ஒரு வார்த்தை பேசுவதற்கு கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ எந்த அருகதையும் கிடையாது. அவங்க எந்த கூட்டத்தை கூட்டினாலும் அதில் வந்து அவங்க அரசியல் ஆதாயங்களுக்காக கூட்டப்படும்.